ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பூசணிக்காய் அல்வா. ஒன்று, ஜீனி அரை கிலோ, ஃபுட் கலர், வெள்ளரி விதை, எண்ணெய், ஏலக்காய், நெய். நம்ம பூசணிக்காவை கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் 2 கிலோ இருக்குது. இதை கட் பண்ணி இதில் உள்ள விதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பூசணிக்காவில் வைட்டமின் ஏ அண்டு பி சி ஒன் இருக்குது. இதில் உள்ள பட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பட்டையும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இந்த பட்டையை அதில் உள்ள நடுவில் உள்ளதெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துங்க. இதுமாரி 4-5 பீஸ் எடுத்து வச்சுங்க. இதை கேரட் சதுக்கு அதில் நல்லா துருவி எடுத்துங்க. நல்லா நைஸாக துருவி எடுத்துங்க. இதை துருவி எடுத்தப்பறம் ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. இதில் தண்ணி நிறையா இருக்கும், அதனால் தண்ணியெல்லாம் சுத்தமாக புளிஞ்சு எடுத்துடணும். இப்போ அடுப்பான் பண்ணிங்க. அடுப்பான் பண்ணி இந்த பூசணிக்காவை இதில் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் சுத்தமாக புளிஞ்சிட்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா போட்டு இதில் வதக்கிக்கலாம். அப்பைக்கு நல்லா சுருளாக வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா பூசணிக்காவில் அதிகமாக நீர்ச்சத்து இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூசணிக்காய். இதில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 1/2 கிலோ நான் சேர்க்குறேன். பூசணிக்காவும் 1/2 கிலோ இருக்கும். ரெண்டும் ஈக்குவல் அளவுக்கு சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிங்க. ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க. ஜீனி சேர்த்ததுனால நல்லா இலகி வருது பார்த்தீங்கன்னா. இப்போ 2 ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துங்க. பூசணிக்காவை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா சுருளாக வதக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துங்க. நல்லா சுருளாக வதக்கிங்க. இப்போ வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை இருந்தால் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா முந்திரி, பாதாமல், நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளரி விதை சேர்த்தா தான் பூசணிக்காய் அல்வாவுக்கு பெசலை. பார்த்தீங்கன்னா இதுமாரி நல்லா சுருண்டு சுருண்டு வரணும். உடல் சுட்டை தணிக்கக்கூடியது. பூசணிக்காய் உள்ள தண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் உள்ள நாடா புழுக்கள் வெளியேற்றக்கூடியும். இப்போ நல்லா சுருண்டு வருது பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பூசணிக்கல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கிச்சன் ஏஞ்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.